ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யுனைடெட் காலேஜில் ஃபிசியோதெரபி கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபிசியோதெரபி படிக்கணும்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் ஃபர்தராக நாங்கள் போகிற வீடியோஸில் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த யுனைடெட் காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபிசியோதெரபி கோர்ஸ் வந்து ரிலேட்டட் டு த பாராமெடிக்கல் கோர்ஸ். இந்த ஃபிசியோதெரபியில் நமக்கு என்னென்ன சிலபஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி, ஃபிசியோலஜி, பேத்தோலஜி, மைக்ரோபயாலஜி, பேராமேக்கோலஜி, ஆர்த்தோபேட்டிக்ஸ், இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் தாங்க நாம இதில் கவர் பண்ண போகிறோம். ஃபிசியோதெரபி கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 6 மந்த்ங்க. இந்த ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் தாங்க சிலபஸ் நம்ம கொஞ்சம் டஃப்பானதாக இருக்கும். ஃபஸ்ட் இயரில் தான் நம்ம எதுலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி, பயோமெக்கானிக்ஸ், ஃபிசியோலஜி, ஃபிசிக்காலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, சோசியாலஜி, இந்த மாதிரியான எல்லாமே நம்ம ஃபஸ்ட் இயரில் தாங்க கவர் பண்ண போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட் இயர் மட்டும் நமக்கு கொஞ்சம் டஃப்பானதாக இருக்கும். அதே செகண்ட் இயரில் நம்ம என்னென்ன சிலபஸ் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பேத்தோலஜி, ஆர்த்தோபேட்டிக்ஸ், மெடிக்கல் சப்ஜெக்ட், பேராமேக்கோலஜி, இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் நம்ம செகண்ட் இயரில் கவர் பண்ணுவோம். இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் தாங்க நமக்கு இதில் கவர் ஆக போகுது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வருஷத்தில் நம்ம இது எல்லாமே தியரிட்டிக்கலாக பார்ப்போம். அந்த 6 மந்த் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு ஒர்க்கில் நமக்கு தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அந்த 6 மந்த். இந்த யுனைடெட் காலேஜோட கேம்பஸில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்காக எல்லா காலேஜ்லேயுமே இருக்கிற மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியா, அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அதர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் சென்டர் ஃபெசிலிட்டிஸ், செமினார் அண்டு கான்ஃபரன்ஸ் ஹால் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டுடியோ ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், வெல் எக்யூப்டு கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் கேம்பஸை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த லேப், ஒவ்வொருத்தரோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனடு கேம்பஸாக நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த காலேஜில் பிளே கிரவுண்டு, பாய்ஸ் ஹாஸ்டல், லைப்ரரி, கிரிக்கெட் கிரவுண்டு, கம்ப்யூட்டர் சென்டர், ஃபுட்பால் கிரவுண்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வாலிபால் கிரவுண்டு, ஜிம் ஃபெசிலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கிளீன்லெஸ் அண்டு ஹைஜீனிக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஃபிசியோதெரபி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +1 +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. +1 +2 நம்ம எடுத்து படித்த சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப் இன்க்ளூட் ஆயிருக்கணும். அவங்க எல்லாருமே இந்த ஃபிசியோதெரபி படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யுனைடெட் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ். இங்கே ஃபிசியோதெரபினா எவ்வளோ வருஷம் இருக்கும், என்னென்ன சிலபஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களில் யாருக்கெல்லாம் யுனைடெட் காலேஜில் ஃபிசியோதெரபி கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அட்மிஷன் என்கொயரிஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.